வருது வேண்ட சந்தோஷ் சாகக்கூடாது இப்போ என்ன பர்தி பண்றது பர்தி சொல்ல பர்தி மாமா பாவ சந்தோஷ் மாமா பர்தி சந்தோஷ் பர்தி 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 ஹென்றி இங்க போய் பாருங்க பாருங்க பர்தி பர்தி ஹென்றி ஹென்றி பர்தி 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 அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேனுங்க ஐயா. ஆஹா, இதை கேட்கவே சந்தோஷமா இருக்க. எதிரி நம்பர் ஒன் ஒழிய போறாளா? ஐயோ ஆண்டவா, இன்பதிர்ச்சி அள்ளி அள்ளி கொடுக்குறியே. எப்படா போனாங்க? இப்போதானுங்க ஐயா, ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குங்க ஐயா. என்னமோ ஏதோன்னு தெரியலையா. டேய், கேட்டு கிட்ட நின்று செக்யூரிட்டியா வேலை பார்க்கறது தான் உன் வேலை. அதை விட்டுட்டு வீட்டு விட்டு யாரும் வெளியே போகிறாங்க, யாரும் உள்ளே வராங்கன்னு உழவு வேலை பார்க்குறியா நீ? உழவு வேலை பார்க்குற வேலை வச்சுக்கிட்ட காலை ஒடிச்சிருவான் உன்னை. ஒழுங்காக அவனுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு. சரிங்க ஐயா, ஆனால் பாரதி அம்மா தான் பாவங்க. சித்தியம்மாவுக்கு அடுத்தபடியாக இறக்க குணம் உள்ளவங்க, அதனால தாங்க ஐயா. அவங்க இறக்க குணம் உள்ளவங்கன்ற சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்டாங்களா? இடியட், பெருசாக வக்காலத்து வாங்கிட்டு வரான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராமா போடுறாங்க. இது பாரு, இந்த விஷயத்தை நீ பார்த்ததோடு விடு. இதை பற்றி யார்கிட்டையாவது மூச்சு விட்ட
உன்னை வேலைய விட்டு தூக்க மாட்டேன். நன்றிங்க ஐயா. நெக்லஸ் திருடிட்டேன்னு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்து உள்ள வச்சிருவேன். நீங்க அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கறீங்க. நான் புள்ள குட்டிக்காரங்க ஐயா. இந்த வீட்ல இப்ப நான் தான் பவர்ல இருக்கேன் தெரியும்ல? தெரியுங்க ஐயா. ஆ இப்ப நான் சொன்னபடி நீ செஞ்சா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னா அதை செய்யாம இருப்பேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். போய் வேலைய பாறா போடா. டேய் அப்புறம் இந்த கோடு மிஸ்ஸை முதல்ல மழிச்சிடு. பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பா வருது. போ எடுத்துறேன் சார். அந்த பயம் இருக்கணும் ராசி. என்ன இது? ஏன் பாரதி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? அந்த மாதிரி டைப் இல்லையே. ஒருவேளை ஒரு இமோஷனில் சட்டுன்னு எடுத்திருப்பாளோ. எது எப்படியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து மட்டும் செத்து போயிட்டான்னு நல்ல செய்தி வரட்டும். அதை வச்சே இந்த சந்தோஷ் பையனை ஒழிச்சிடலாம். அட 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 டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாகவே நடக்குதே. இந்த கிரக நிலைமைகள்லாம் ஏதாவது நமக்கு சாதகமாக வேலை செய்தா? இருக்கும். காட் இஸ் கிரேட். மனுஷங்களோட மனசு நல்லா இருக்காதுன்னு தெரியும். இவரோட நல்ல மனசுக்காக தானே பாரதிய கொடுத்தோம். இப்ப இவரே இப்படி வார்த்தையில நெற்பள்ளி கொட்டிட்டு போறாரு. இதுக்கு பேர் துரோகம் இல்லையா? அப்பா அக்காவும் போன் எடுக்கல, மாமாவும் போன் எடுக்கல. என்னது போன் எடுக்கலையா? எங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. போன் எடுக்காதுக்கல, ஏமா இப்படி பயப்படுறேன். சரவணா திரும்பவும் போடு.
சரவணா என்னடா ஆச்சு? ரிங் போயிட்டே இருக்குமா? மாப்பிள போணுமா? ரெண்டு பேர் போனும் தாப்பா. ஐயோ, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போன் எடுக்கலன்னா அங்க என்னமோ விபரீதம் நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏங்க, இந்த ஆளு போய் கோவத்துல என் பொண்ணை அடிச்சு கொன்னுட போறாருங்க. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப படபடன்னு வருதே. சரவணா, இது சரியில்லை. என்ன எது, நேர்ல போய் பாத்துட்டு வந்துடலாம். அந்த சிதம்பரம் பேசினதை பார்த்தா என் மனசுக்கு என்னவோ மாதிரிதான் படுது. லேட் பண்ண வேணாம், வா போயிட்டு வந்துடலாம். அப்பா, நீங்க அங்க வர வேண்டாம். நீங்க அங்க வந்தா தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு சண்டை தான் போடுவீங்க. இந்த நேரத்தில் நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் அமைதியாக வீட்டில் இருங்க. இல்லைடா, ஏதாவது ஒன்றுனா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்ப்பா. நீங்கள் தைரியமாக இருங்க, தேவைப்பட்டால் நான் ஃபோன் பண்ணுறேன். பாரதி தான் ஃபோன் எடுக்கலன்னா மாப்பிள்ளையும் எங்க ஃபோன் எடுக்காம இருக்காரு? நம்மளையே இப்படி திட்டிட்டு போறாரு. அங்க என் பொண்ணை என்னெல்லாம் சொல்லி திட்டுறாரு. தனியா அந்த வீட்டுல என் பொண்ணு என்னெல்லாம் நினைச்சு மறுகிட்டு இருக்காளோ தெரியலையே. அம்மா மகமாய், உனக்கு தவம் இருந்து பெத்த பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். அதுக்குள்ள நீயா என் கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்க. நான் பெத்தவங்க, என் பிள்ளைக்கு அங்க என்னமோ ஆயிடுச்சுன்னு என் மனசு சொல்லுது. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் சாமி மனுஷங்கன்னு யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏண்டா மாணிக்கம், வாடகைக்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கிய, எப்படா சொந்தமா வண்டி வாங்க போற? எங்கண்ணே, வாங்குற காசு வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா இருக்கு. இதுல வேற எங்கண்ணே நான் வண்டி வாங்குறது? நீ குடிக்கிறத நிறுத்தினாலே இன்னைக்கு ரெண்டு வண்டி சொந்தமா வாங்கியிருக்கலாம். வீட்டுக்கு 200 ரூபா கொடுக்குற, சரக்கடிக்க 200 ரூபா ஒதுக்குற, இதுல நீ எங்கடா சொந்த வண்டி வாங்க போற? டேய், அங்கடா கூட்டமா இருக்கு. ஆமாண்ணே, ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்குண்ணே. எப்படி வேடிக்கை பாக்குறாங்க பாரு, ஒருத்தனை உதவி பண்ண மாட்டான், வேடிக்கை பார்க்க மாட்டா, கூச்சப்படவே மாட்டானுங்க. அண்ணே, நம்ம சரவணன் அக்கா வீட்டுக்காரண்ணா. சரக்காட ஒன்றும் வரலண்ண, மயக்கம் தான் போல இருக்கு. ஐயோ, சரவணோட அக்காவும் பின்னாடி அசையாம பார்த்துருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? ஐயோ, ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. நீ வண்டியில் இருக்கிற தண்ணி எடுத்துடா. சரி சரி, எங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இப்படி மயங்கி கிடக்குறாங்க? ஒரு 10-15 நிமிஷமா இப்படிதாங்க இருக்காங்க. அட பாவீங்களா, வேடிக்கை பார்த்தா யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? மாணிக்கா, இதை வண்டி சார். தெளி தெளி, நல்லா தெளி தெளிப்பா, நல்லா தெளி சார். ஆ, போதும் போதும் அண்ணே. அண்ணே எழுந்துருங்கண்ணே, என்னாச்சுண்ணே உங்களுக்கு சார்? அண்ணே சார், என்ன சார் சொல்லுங்க சார். தூக்க மாத்திரை சொல்றா, சூசைட் அட்டம்ட். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, அக்கா வேற அசோ இல்லாம கிடக்குறாங்கண்ணே. எனக்கும் அதாண்ட பயமா இருக்கு சார். சார் அண்ணே, சார் அண்ணே, ஏன் சார் இப்படி பண்றீங்க அண்ணே? அண்ணே சொல்லுங்க. Thank you.
என் பொண்ண என்ன பேச்சு பேசியிருக்காரு, பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறாரு, என்னமோ சொத்து சொத்துங்கிறாரு. நாமளும் அவர்கிட்ட போய் நம்ம பொண்ணை கட்டிக்கோங்கன்னு கேட்டு நின்னோம். எத்தனை தடவை நம்ம வீடு ஏறி வந்தாரு. என் மகன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனை பாரதியால மட்டும்தான் திருத்த முடியும். தயவு செய்து உங்க பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தது அவரு தானே. நன்றி கிட்ட நாக்குன்னு சும்மாவா சொன்னாங்க. அவருக்கு வேணும்னா நம்மள புகழ்வாரு, வேணாட்டி தூக்கி எறிந்து பேசுவாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய என் பொண்ணுதான் திருத்தினா. அதுக்கு அவப்பட்ட பாட அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். மாப்பிள்ள மோசமானவருன்னு தெரிஞ்சும் நாம சொன்ன சொல்லுக்காக அந்த கதிர் தம்பியை விட்டுட்டு மாப்பிள்ளைய கைப்பிடிச்ச தெய்வம் என் பொண்ணு. ஆமா, அவளை போய் என்ன பேச்சு பேசுறாரு. மாரியாத்தா மகமாயி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? மெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எல்லாம் அந்த நடராஜனோட வேலைதாம்மா. அவனோட அயோக்கியத்தனை தெரியாம இவர் வந்து நம்ம மேல சேத்தவாரி அடிச்சுட்டு போறாரு. என் பொண்ணு மகாலட்சுமிங்க, அவளுக்கு துரோகம் பண்ணவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. கோயில நாம பண்ண பாவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த கதிர் தம்பியை கட்டிக்க கூடாதுன்னு தடுத்ததே நாம தானே. அந்த தம்பிக்கு என்ன குறைச்சல், காசு இல்லை அவ்வளவுதானே. அப்படி பார்த்தா நாம்பளும் காசு காசப்பட்டு தானே சந்தோஷ் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தோம். தங்கமான புள்ள கதிர், நாம அவரை கொஞ்சமாக அவமானப்படுத்தணும். அந்த பாவம்ல நம்மள சும்மா விடுமா? அதான் அந்த பாவம் தான் இவரை நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கு. யாராச்சும் ஃபோன் எடுங்களா ப்ளீஸ். சே, என்ன உனக்கு இத்தனை நேரமா லைன் கிடைக்கல? சரி, நேரா போய் வீட்டில் தகவல் சொல்லுவோம். வசதியான வீடுன்னு கட்டி கொடுத்தது காசு காசுப்பட்டா? நாம தான் நம்ம பிள்ளைய நல்லா வச்சுக்க முடியலையே. அவளாவது போற இடத்துல வசதியா வாழட்டுமேனு தானே கட்டி கொடுத்தோம். இவங்க வீட்டு காசு நமக்கு எதுக்குங்க? நீங்க சொல்றபடி பார்த்தாலும் கதிர் தம்பிக்கு செஞ்சது பெரும் துரோகம் தான், பெரிய பாவம். அதுதான் நம்மள பிடிச்சி இப்படி ஆட்டுது. மாட்டேன்றாங்க.
பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்.